எல்லோருக்கும் பிடித்தது போல் இருக்க வேண்டுமென்றால் நாம் மனிதர்களாக பிறந்திருக்க கூடாது, பணமாகத்தான் பிறந்திருக்க வேண்டும். என் தோழர்களே, அன்பு வணக்கத்தை சொல்லி இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம். மோசமான ஆண்களை ஆராயாமல் அவர்களிடத்திலே ஏமாறுவதும், நல்ல பாசமான ஆண்களை புரிந்து கொள்ளாமல் சந்தேகப்படுவதும் ஒரு கலாச்சாரம் போல் போய்கொண்டிருக்கிறது தோழர்களே. அத்தகையால் என் சிநேகிதங்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பு என்பது மனிதர்களின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு எவரையும் மிருகமாக்கும், அதுபோல் ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தையும் மனிதனாக்கும். நம் அன்புக்கு தகுதி இல்லாதவர்களிடத்திலே மண்டியிடுவது மிக பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை அவர்கள் செய்யும் சில செயல்களின் மூலம் நீங்கள் உணர்ந்திடுவீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திக்கலாம். நலமா சுகமா இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை என்று புரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தானாகவே நீங்கள் குறைத்து கொள்ளலாம். நம்முடைய வாழும் வீட்டில் எத்தனை விதமான வசதிகள் இருக்கிறது என்று நினைப்பதை விட எவ்வளவு அன்பு உள்ளது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் வாழ்க்கை இனிதாகும். அன்பும் தோற்று போய் விடுகிறது, அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் காட்டும்போது கடைசி செய்தி நிதர்சனமான உண்மையை பதிவு செய்கிறேன். நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நாம் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, அது மிக மிக குறைவு. ஆனால் அடுத்தவரை போல் இருக்க வேண்டும், அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதுதான் மிக மிக அதிகம். சிந்தியுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். வெறும் வளர்ச்சி எவரையும் மனிதனாக்குவதில்லை, சிந்தனைதான் சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறது. அன்பு வணக்கம் தோழர்களே, இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம். உன்னிடத்தில் உள்ள திறமையானது அது எவ்வளவு சிறியதாயினும் அதை பயன்படுத்த தயங்காதே. வாழ்க்கை புரியாத போது தொடங்குகிறது, நீ புரியும் போது அடங்கி போய் விடுகிறது. சரி, நீ இழந்த இடத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இழந்த காலத்தை பெற முடியுமா? தோத்தவர்களை பார்த்து ஏளனம் செய்யாதீர்கள், ஏனெனில் இவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. மற்றவர்களுக்கு நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கிற போது நீங்கள் செல்லும் பாதைகளுக்கும் அது வெளிச்சம் தரும். தோத்தவரின் புன்னகையில் 1000 வழிகள் இருக்கும், அதுபோல ஜெயித்தவரின் புன்னகையில் 1000 வேர்வைகள் இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம். உனக்கு ஏமாற்றம் ஏற்படுகிற போது அதை நீ நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே சில நேரங்களில் தவறானது என்று தானாகவே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள். அதுபோல உங்களுக்கு உயிரானவர்கள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் கோபத்தில் இருக்கும்போது பேசும் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேர்மையான இந்த லட்சிக பாதையில் சில நேரம் தடுமாற்றம் ஏற்படும், ஆனால் தடம் மாற்றம்தான் கூடாது தோழர்களே. எதிரிகளை பேச வைத்து கவனிக்க வேண்டும், அதுபோல துரோகிகளை பேச விடாமல் கவனிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். என் சகோதர சகோதரிகளை அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். என் சிந்தனைகளும் கற்பனைகளும் கவிதைகளும் மழை திறந்து வருகிறது உங்களுக்காக. தவறி விழுந்த விதைகளை சில நேரங்களில் மரமாய் எழும்போது அப்படி தடுமாறி விழுந்த உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இருளாகவே இருந்து விடுமா என்ன? வெற்றியின் ரகசியத்தை எவரிடத்திலே வேண்டுமானாலும் அதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரகசியத்தை அல்ல, அப்படி யார் இடத்திலே நீங்கள் ரகசியத்தை சொல்கிறீர்களோ அப்போதே உங்களுடைய மரியாதை, உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். சரி, வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களிடத்திலே நாம் திரும்ப போவதால் அங்கே மிஞ்சுவது வெறும் அவமானங்களாக மட்டும்தான் இருக்கும். ஆகவே சிந்தியுங்கள், வாய்ப்பு கிடைக்கிற போது மீண்டும் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன்.